வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பட்டுக்கோட்டை ராஜலட்சுமி. இன்றைய தினம் என்ன பார்க்க போகிறோம்னா, திருக்கடையூருக்கு 60-ஆம் கல்யாணம், 70-ஆம் கல்யாணம், 80-ஆம் கல்யாணம் மற்றும் ஆயில் ஹோமம் செய்ய போகிறோம் இல்லையா. அப்போ வசதியானவங்க பெரிய மண்டபம், சின்ன மண்டபம் இதெல்லாம் எடுத்து செய்யலாம், சாப்பாடெல்லாம் போடலாம். வசதி குறைவாக உள்ளவங்க அங்கே போகிறவங்க மாலை மாத்துறதுன்னு ஒரு தனியாக சீட்டு எடுக்கலாம். அடுத்து வந்து தாலி கட்டுறதுன்னா அதுக்கு ஒரு சீட்டு தனித்தனியாக 300-200 அப்படி போட்டிருக்காங்க. இப்போ அதுமாரி வாங்கிக்கோங்க. இந்த முகப்புக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாலை கடைக்காரரே சொல்கிறாரு, இது போல் நீங்கள் உள்ளே போயிட்டு தரகர்லாம் இடத்தரகர்லாம் இருப்பாங்க, ஏமாந்துடாதீங்கன்னு. இங்கே எதுக்காக போயிருந்தோம்னா, என்னுடைய பாலிய வயதிலேருந்து உள்ள தோழியும் என்னுடைய நாத்தனாரும் எங்கள் அக்கா பையனுக்கு தான் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு 60-ஆம் கல்யாணத்துக்காக போயிருந்தேன். இப்போ இங்கே என்னென்னா, உள்ள கோயிலுக்குள்ளே வச்சு தாலி கட்டினதை எடுக்கக்கூடாதுன்னாங்க, அதனால் வெளியில் வச்சு மாலை மாற்றுறது மாரி தாலி கட்டுறது மாதிரி எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து இந்த இடைத்தரகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு இந்த பரிவட்டம் கட்டுறோம், மாலை மாற்றுறோம், ஐயர்கிட்ட நேரடியாகவே அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னலாம் சொல்லிவிட்டு, அப்புறம் கூட்டுறவனுக்கு பெருக்கிறவனுக்குன்னு 600-700 எக்ஸ்ட்ரா வாங்கிப்படுறாங்க. அதனால் அந்தமாரியெல்லாம் ஏமாந்துடாமல் நீங்கள் இடது புறமாக வந்து சீட்டு போடுற இடம் இருக்கும், தாலி கட்டுறதுக்கு அந்த மாலை மாற்றுறதுக்கெலாம், அதை சொல்லி வாங்கிடுங்க. ஃபஸ்ட்டு சிவன் சன்னதியில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, அடுத்து யமதர்மராஜன் அங்கனையே இருப்பார், அவருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு, அம்மனுக்கு தனி சன்னதி, அங்கே தான் வந்து தாலி கட்டுற வைபவம் நடக்கும். அது உள்ளால் எடுக்க விட மாட்டாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நெய்தி ஏற்றிட்டு இங்கே வந்து யானைக்கு வாழைப்பழம் கொடுத்தோம், கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் பணம் மட்டும் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அப்படியே வர்ற வழியில் ஒரு 80-ஆம் கல்யாணம் நடந்தது, சிறப்பாகவே நடந்தது. மண்டபம் முடிச்சு அந்த சல்லட்டையில் தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா, அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வழியில் வந்தோம். இதுக்கு அடுத்தாப்புல ஒரு செத தேங்காய் உடைக்கிற இடத்த காட்டுவேன், அது திருஷ்டி கழியறதுக்கு அந்த இடத்துல ஒரு செத தேங்காய் உடைச்சிருங்க. அதனை தொடர்ந்து வந்து எங்கள்கிட்ட இந்த பணம் வாங்கினார்ல புரோக்கர், அவரையே இந்த தலைவரலாரையும் சொல்ல சொல்லியிருக்கேன், கேளுங்க. அந்த மார்க்கெட்டு, அதாவது சிவபக்தன் மார்க்கெண்டியனுக்காக யமன சம்ஹாரம் பண்ணுறார் சிவபெருமான், அதாவது அமிர்த கடேஸ்வர சுவாமி கால சம்ஹார மூர்த்தியாக அவதாரம் எடுத்து யமன சம்ஹாரம் பண்ணுறார். அதுக்கப்புறம் மார்க்கெண்டியனுக்கு என்றும் பகவான் சொல்லி சிரஞ்சீவி பட்டம் கொடுக்குறார். சிரஞ்சீவி பட்டம் கொடுத்த, அதாவது யமன சம்ஹாரம் பண்ணதால் பூமியில் வந்து இறப்பு இல்லாமல் பிறப்பு அதிகமாக போக, பூமி பாலம் தாழாமல் திரும்பும் பூமாதேவி அருளால் திரும்பி யமனுக்கு உயிர் கொடுக்குறார். உயிர் பெற்ற யமன் எதிர் சன்னதியில் யம தர்மராஜாங்கிற பட்டம் சூட்டி அனுகிற மூர்த்தியாக காட்சி தருகிறார். அதனால தான் இந்த கோயிலில் ஆயுஷ் ஹோமம் 60, 70, 80 இந்த நிகழ்வுலாம் நிகழ்ச்சி நடக்கிறது. ஆயுள் ஹோமங்கிறது தம்பதியராகவும் பண்ணிக்கலாம், தனி நபராகவும் பண்ணிக்கலாம். தனி நபர்னா ஒரு வயசான குழந்தை, ஆண் பெண் யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆயுள் ஹோமங்கிறது யார் வேணாலும் பண்ணிக்கலாம். 59 ஆரம்பம், 60, 70, 80 இதெல்லாம் வந்து நிகழ்வுகள். வயது அந்த வயசு வித்தியாசத்தை மாதிரி தம்பதிகள் வந்து இங்கே வந்து அந்த நிகழ்ச்சிகள் பண்ணிக்கலாம். நன்றி, நன்றி. திருக்கடையூர் போகிறவங்க அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க திருவாஞ்சியமும் போகணும்னாங்க. இது யமதர்மருக்குள்ள கோயில் தான், யமதர்மனை கும்பிட்டுட்டு தான் உள்ள சிவனையே போய் கும்பிடணும். கோபுர வேலைப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு, கும்பாபிஷேகம் நடக்க போகுது. என்னுடைய வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.